Hi friends, welcome back to my channel. In this video, we have a new certified beach in Chennai. That's why we're going to see that. If you're watching my channel for the first time, மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. கோவளம் பீச் எல்லாருக்கும் தெரியும், பட் அதே கோவளம்ல இன்னொரு புது சர்டிஃபைட் பீச் வந்திருக்கு. ஆமாங்க, நம்ம தமிழ்நாடு டூரிசம் கீழே வர்ற இந்த ப்ளூ ஃபிளாக் பீச் பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ப்ளூ ஃபிளாக் சர்டிஃபிகேஷன்னா என்னன்னு பார்க்கலாம் வாங்க. டென்மார்க்ல இருக்கிற FEE, அதாவது ஃபவுண்டேஷன் ஃபார் என்வாயர்மெண்ட் எஜுகேஷன், அவங்க தான் இந்த அங்கீகாரத்தை நம்ம கோவளம்ல இருக்கிற இந்த பீச்சுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த சர்டிஃபிகேஷன் வாங்கணும்னா அதுக்குன்னு சில கிரைட்டீரியா இருக்கு. அந்த பீச் இருக்கிற சுற்றுச்சூழல் நல்ல கிளீனா இருக்கணும், வாட்டர் குவாலிட்டி அதாவது நீரோட தரம் நல்லா இருக்கணும், சேஃப்டி மெஷர்ஸ் அதாவது பாதுகாப்பா இருக்கணும்னு நிறைய இருக்குங்க. ஸோ இதெல்லாம் மீட் பண்ணதுனால தான் இந்த பீச் ப்ளூ ஃபிளாக் சர்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இன்னொரு பெருமையான விஷயம் என்னன்னா, இதுதான் தமிழ்நாடோட ஃபர்ஸ்ட் ப்ளூ ஃபிளாக் சர்டிஃபைட் பீச், அண்ட் பீச் நேம் கூட ப்ளூ ஃபிளாக் பீச்னு வச்சிருக்காங்க. இந்தியாவில் 8 பீச்சஸ் தான் இந்த சர்டிஃபிகேஷன் வாங்கியிருந்துச்சு. இப்போ இந்த கோவளம் அண்ட் புதுச்சேரியில் இருக்கிற ஈடன் பீச், இந்த ரெண்டு பீச் ரீசெண்டாக தான் இந்த அங்கீகாரத்தை கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு பீச்சையும் சேர்த்து இந்தியாவோட டோட்டல் ப்ளூ ஃபிளாக் சர்டிஃபைட் பீச்சஸோட கவுண்ட் இப்போ 10 ஆகியிருக்கு. உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க இப்போ பீச் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அப்புறம் என்ட்ரி டிக்கெட் ஃபீ, டைமிங் டீட்டெயில்ஸ்னு எல்லாமே ஷேர் பண்ணுறேன். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் இந்த வீடியோவில் நாங்கள் போன ரெண்டு நாள் வீடியோஸை ஒரு கம்பேரிசன் வீடியோ மாதிரி காமிக்கிறேன். ஒன்று வந்து வீக் டேஸில் மார்னிங் டைமில் போய் பார்த்தோம், அப்போ ஒன்றும் பெருசாக கூட்டம் இல்லை. அண்ட் இன்னொரு நாள் வீக்கெண்டில் ஈவினிங் அண்ட் நைட் டைம் வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன், அப்போ செம்ம க்ரௌடடாக இருந்துச்சு. ஈவினிங் சன்செட் வியூஸ், நைட் டைமில் அந்த லைட்டிங்கோட பீச் வியூஸ்லாம் பார்க்கவே செம்ம சூப்பராக இருந்துச்சு. நம்ம சேனலோட ஃபஸ்ட்டு ட்ராவல் விலாக் லாஸ்ட் இயர் இந்த பீச்சில் தான் ஸ்டார்ட் பண்ணோம். அப்போலாம் என்ட்ரி டிக்கெட் கிடையாது. அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணியிருக்கேன், போய் பாருங்கள். இப்போ வந்து இந்த பீச்சோட என்ட்ரி டிக்கெட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு 20 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க, அண்ட் கிட்ஸ் பிலோ 5 இயர்ஸ் வந்து ஃப்ரீ தான். அது தவிர பார்க்கிங் ஃபீஸும் இருக்குது. பார்க்கிங் ஏரியா வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நல்ல ஒரு பெரிய பார்க்கிங் ஏரியா தான். வீக்கெண்ட் ஃபோட்டோஷூட், கேக் கட்டிங்லாம் கூட அலோவ் பண்ணுறாங்க, அதை நீங்கள் தனியாக ஃபீஸ் பே பண்ணணும். அண்ட் டைமிங்ஸ்னு பார்த்தீங்கன்னா வீக் டேஸில் மார்னிங் 9 டு ஈவினிங் 6 வரைக்கும் அலோவ் பண்ணுறாங்க, அண்ட் வீக்கெண்டில் நைட் 8 மணி வரைக்கும் அலோவ் பண்ணுறாங்க. ஃபெசிலிட்டிஸ்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எய்ட் சென்டர் இருக்குது, 2 வாஷ் டவர் இருக்குது, அங்கே இருந்து அங்கே நடக்கிற எல்லா ஆக்டிவிட்டீஸும் மானிட்டர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. பியூரிஃபைட் ட்ரிங்கிங் வாட்டர் ப்ரொவைட் பண்ணுறாங்க. குழந்தைங்க விளையாடுற ஒரு கிட்ஸ் பிளே ஏரியா இருக்குது. ஒரு சின்ன ஃபுட் கோர்ட் இருக்குது, அங்கே உங்களுக்கு ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ், கூல்ட்ரிங்க்ஸ், ஐஸ்கிரீம், ஃப்ரெஷ் ஜூஸ், இளநீர்னு நிறையா இருக்குது. அப்புறம் நீங்கள் பீச்சில் குளிச்சுட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஒரு சேஞ்ச் ரூம் அண்ட் ஷவர் ரூம் கூட இருக்குது. டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் கூட இருக்குது. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இங்கே சோலார் பிளான்ட் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே தேவைப்படுற எல்லா எலக்ட்ரிசிட்டி இந்த சோலார் பவரில் இருந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் இந்த பீச்சோட ஹைலைட் பார்த்தீங்கன்னா, வர்றவங்க ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு நிறைய ஹட்ஸ் பிளேஸ் பண்ணி அதுக்கு கீழே ஒரு படுக்கிற மாதிரி ஒரு செட்டப் அண்ட் பெஞ்சஸ்லாம் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அங்கங்கே ஒரு 6 பேர் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி டைனிங் ஏரியா செட்டப் பண்ணியிருக்காங்க. வீக்கெண்டில் இங்கே பிளேஸ் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ வீக் டேயில் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். முன்னாடியே சொன்ன மாதிரி இது ஒரு ஸ்பெஷலான சர்டிஃபைட் பீச், அண்ட் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் அவ்வளோ எஃபர்ட் போட்டு இதை நீட்டாக மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. அண்ட் உங்களுக்கு அவுட் சைட் ஃபுட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் எதுவும் இல்லை, நம்மளை அலோவ் பண்ணுறாங்க. வீக்கெண்டில் நிறையா பேர் ஃபேமிலியோடு வந்து இங்கே டின்னர்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஸோ இந்த பீச் நீட்டாக மெயின்டைன் பண்ணுறது நம்மளோட கடமையும் கூட. ஸோ நீங்கள் அங்கே வாங்கி சாப்பிட்ற ஐட்டம்ஸாக இருக்கட்டும், நம்ம கொண்டு போகிற ஃபுட்டாக இருக்கட்டும், எல்லாத்தையும் அங்கே கீழே போடாமல் அங்கே இருக்கிற டஸ்ட்பினில் போடுங்க. அங்கே நிறைய டஸ்ட்பின் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லா வேஸ்ட்டையும் நம்ம அந்த டஸ்ட்பினில் போடுவோம். இந்த பீச் மட்டும் இல்லாமல் எல்லா பீச்சையும் நீட்டாக வச்சுருப்போம்.
இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், அண்ட் மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.